ஹாய் கைஸ், இன்றைக்கி அக்டோபர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினமொரு குரல். இந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றந்தன் உள்ளியது உள்ள பெறேன், இதோட அதிகாரம் வந்து பொச்சாவாமை. பொருள் என்னென்னா, கொண்ட குறிக்கோளில் ஊக்கத்துடன் இருந்து அதில் வெற்றி காண்பதிலேயே நாட்டம் உடையவர்களுக்கு அந்த குறிக்கோளை அடைவது எளிதானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி துளிகள். 15 வயதான இந்தியா திவ்யா தேஷ்முக் இந்தியாவின் 21வது பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டராக ஆயிருக்கார். இப்போ நம்ம வந்து பிரக்யானந்தாவை பார்த்தோம், அவங்களும் ஒரு இளம் வயது, அவங்களும் வந்து இப்போ கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து இந்த ஃபீமேல் வரிசையில் வந்து 15 வயதான திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாஸ்டர் வந்து ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹங்கேரியில் புதாபெஸ்டில் நடைபெற்ற ஃபஸ்ட்டு சாட்டர்டே கிராண்ட் மாஸ்டர் என்ற போட்டியில் இவர் இந்த சாதனையை புரிஞ்சிருக்காரு. சரி, நெக்ஸ்ட் வந்து 2022 ஆண்டிற்கான மகளிர் ஆசிய கோப்பை போட்டிக்கான அதிகாரப்பூர்வ முழக்கமானது அனைவருக்குமான எங்கள் இலக்கு, அவர் கோல் ஃபார் ஆல் என்பது தான் ஆகும். இது ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு மற்றும் உள்நாட்டு ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றால் வெளியிடப்பட்டது. சரி, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17ஆம் தேதியானது உலக அதிர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் உள்ள இறப்பு மற்றும் இயலாமைக்கு காரணமான விளங்குகின்ற அதிகரித்து வரும் விபத்துகள் மற்றும் காயங்கள் பற்றி குறிப்பிட்டு காட்டவும் அதனை தடுப்பதற்கான அவசியத்தை குறிப்பிட்டு காட்டவும் வேண்டி இத்தினமானது அனுசரிக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்காங்களா, அவங்க வந்து கொச்சினை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலமாக வந்து மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டால், டிமென்ஷியா அப்படிங்கிற நோய், அது வந்து மறதி நோய், அதுக்கு வந்து ஏற்ற மாவட்டமாக வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டிமென்ஷியா அப்படிங்கிற மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதுவான நகராக இருக்குது எதுனா கொச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உத்போத் எனப்படும் டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உகந்த மாவட்டத்தினை தொடங்கி வைக்கும் போது இந்த அறிவிப்பினை அவர் வந்து வெளியிட்டுள்ளார். நெக்ஸ்ட் வந்து, உலகிலே மிக குறைவான வருமான உடைய நாடுகளில் கடன் சுமையில் 12% உயர்வு ஏற்படும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. இன்னும் 12% கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு காரணம் வந்து இந்த கோவிட், அதாவது கொரோனா டைம்னால இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். உலக வங்கியில் 2022 ஆண்டிற்கான சர்வதேச கடன் புள்ளி விவரங்கள் என்னும் அறிக்கையானது குறைவான மற்றும் நடுத்தர வருமானம் உடைய நாடுகள் எதிர்கொள்ளும் கடன் பாதிப்புகளில் வியக்கத்தக உயர்வினை காட்டுகிறது. நெக்ஸ்ட்டு, கோவில் நகைகள். இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. இதில் என்னென்னா, ஒரு 10 வருஷமாக வந்து கோயிலில் வந்து நகைகள் வந்து யூஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த 10 வருஷத்துக்கு மேலே சும்மா இருக்க நகைகள் ஃபுல்லாக என்ன செய்யலாம், உரிக்கிடலாம். உரிக்கி வந்து 24 கேரட் கட்டிகளாக வந்து மாட்டி பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படியே வந்து 3 கோவில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே நம்ம பார்த்தாச்சு, திருவேற்காடில் உள்ள கருமாரியம்மன் கோவில், அப்புறம் சமயபுரம் விருதுநகர் இருக்கன் கோயிலில் மாரியம்மன் கோயில். இந்த 3 அம்மன் கோயிலில் இருக்க நகைகள் தான் வந்து எடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அது உருக்க போகிறாங்க. உரிக்கி வந்து கட்டிகளாக வந்து மாற்ற போகிறாங்க. மாற்றிட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தங்க கட்டிகளை சேமிப்பதன் மூலம் பெறப்படும் நிதிகளானது ஆலய மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பருவநிலை நெகிழ்திறன் தகவல் அமைப்பு மற்றும் திட்டமிடல் கருவி. மத்திய ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பருவநிலை நெகிழ்திறன் தகவல் அமைப்பு மற்றும் திட்டமிடல் என்ற கருவியினை வெளியிட்டுள்ளார். இதை எதுக்குன்னு, அந்த கருவி வந்து MGNREGA என்ற திட்டத்தின் கீழ் புவியிட தகவல் அமைப்பு சார்ந்த நீர்நிலை திட்டமிடலின் பருவநிலை குறித்த தகவல்களை ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி வெளியிடப்பட்டுள்ளது. அப்போ வந்து பருவநிலை எப்படியெல்லாம் மாற்றம் அடையுது அதை பற்றி வந்து கேதர் பண்ணுறதுக்காக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், சைனிஸ் ஸ்கூல். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஸ்கூல் வந்து என்னன்னா, மேக்ஸிமம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னா, சைனிக் பள்ளி சமூகத்துடன் 100 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை இணைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இணைக்கப்பட்ட சைனிக் பள்ளிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சைனிக் பள்ளி சமூகத்தின் கீழ் வந்து செயல்படும். இந்த ஸ்கூல் மற்ற ஸ்கூல் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியான ஸ்கூல். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. இது வந்து இருக்குன்னா, இராணுவ பயிற்சி தான் இங்கே அதிகமாக வந்து வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கூலில். நெக்ஸ்ட், மாஸ்கோ ஒழுங்கமைப்பு சந்திப்பு. ஆப்கானிஸ்தான் குறித்த மாஸ்கோ ஒழுங்கமைப்பு சந்திப்பில் பங்கேற்க இந்தியாவிற்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் தாலிபான் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா இச்சந்திப்பில் இணை செயலாளர் என்ற நிலையில் பங்கேற்க உள்ளது. 2021 ஆகஸ்ட் மாதத்தில் காபூல் நகரம் தாலிபான்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு நடைபெறும் முதலாவது மாஸ்கோ ஒழுங்கமைப்பு பேச்சுவார்த்தை இதுதான். அடுத்து, கடந்த மாதத்தில் இடைக்கால அரசினை அமைத்த பிறகு தாலிபான்களை நேருக்கு நேராக இந்தியா சந்திப்பதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்கோ ஒழுங்கமைவு என்பது பாகிஸ்தான் நெருக்கடிக்கு ஒரு பிராந்திய தீர்வினை கண்டறிவதற்கான ரஷ்ய நாட்டின் ஒரு முன்னெடுப்பு
அவங்க தான் இந்த மாதிரி மீட்டிங்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீந்தில கொடி, அது வந்து அமிர்தவள்ளி மூலிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆயுஷ் அமைச்சகமானது சீந்தில கொடி அப்படின்னு கிலோ என்ற மருத்துவ தாவரத்தினை இயற்கை மூலிகைகளாக பயன்படுத்துபவர்கள் அனைவரையும் எச்சரித்துள்ளது. என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, அவற்றை கவனமாக பயன்படுத்தவும், சீந்தல கொடி போன்று தோற்றமளிக்கும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தாவரங்களை தவிர்க்கவும் வேண்டி இந்த அமைச்சகம் வந்து கோரியுள்ளது. குடிச்சி என்றும் அறியப்படும் இத்தாவரத்தின் அறிவியல் பெயர் வந்து டினோஸ்போரா கார்கிபோலியா என்பது தான் ஆகும். இந்த ஆயுஷ் மருத்துவ முறையில் சிகிச்சைகளில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக டிரான்ஸ்போரா குடும்பத்தினைச் சேர்ந்த சீந்தல கொடி போன்ற தோற்றமளிக்கும் தாவரங்கள் சீந்தல கொடி என்று தவறாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்டாக நல்லா செக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சீந்தல கொடி தானே செக் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் பசுமை பத்திரம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஐரோப்பிய ஆணையமானது 12 பில்லியன் யூரோக்களை திரட்டும் தனது முதலாவது பசுமை பத்திரங்களை வந்து வெளியிட்டு உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக கிளையானது 2026 இறுதிக்குள் பசுமை பத்திரங்கள் 250 பில்லியன் யூரோ வரை வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இது கொரோனா வைரஸ் நெருக்கடியிலிருந்து தனது 27 நாடுகளின் மீள்விற்கு நிதி வழங்குவதற்கான தனது திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதாகும். அப்போ இவங்களோட டார்கெட் வந்து எப்போனா 2026 அந்த வருஷத்து முடிகிறதுக்குள்ளே வந்து அவங்க 250 பில்லியன் யூரோ வரை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அது எதுக்கு நான் வந்து பொருளாதார நிலைமையில் மிகவும் பின்தங்கியிருக்க ஒரு 27 நாடுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூளைக்காய்ச்சல், இந்த வந்து இந்த பிரெயின் ஃபீவரை வந்து எந்த ஆண்டுக்குள் ஒழிக்கணும்னு வந்து உலக சுகாதார அமைப்பு முடிவு பண்ணியிருக்குன்னா 2030 ஆண்டுக்குள்ளே இந்த கம்ப்ளீட்டாக வந்து மூளைக்காய்ச்சலை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாக்டீரியாவில் உண்டாகும் மூளைக்காய்ச்சல் தொற்றுகளை ஒழிப்பது இதன் நோக்கமாகும். இறப்பு வீதத்தை வந்து 70% வரை குறைப்பதையும் பாதிப்பு எண்ணிக்கையை பாதியாக குறைப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அப்போ வந்து வர 2030 ஆம் தேதிக்குள்ளே வந்து பிரெயின் ஃபீவரால் பாதிக்கப்பட்டவங்க இறக்கிறத வந்து 70% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான இனிமேல் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து சூரிய கண்காணிப்பு செயற்கைக்கோள், சீனா தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த சூரிய கண்காணிப்பு செயற்கைக்கோளினை விண்ணில் ஏவியது. இது வடக்கு சான்சி மாகாணத்தில் உள்ள தயுவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் 2D ராக்கெட் மூலம் விண்ணில் வந்து ஏவப்பட்டது. 550 கிலோகிராம் எடையுள்ள சிஹி செயற்கைக்கோளானது 3 ஆண்டுகளுக்கு சூரிய செயல்பாடுகளை கண்காணிக்கும். அப்போ சூரியனை பற்றி கண்காணிக்க முதல் சேட்டலைட் அனுப்பினது யாருன்னு கேட்டால் சைனா தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து 550 கிலோகிராம் எடை உள்ளது. எங்கேன்னா வடக்கு சான்சி மாகாணத்தில் உள்ள தயுவான் அப்படிங்கிற வந்து ஒரு இதுலேருந்து செயற்கைக்கோள் ஏவு தளத்திலேருந்து இதை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து யூபி வந்து ஃபஸ்ட்டு எதுலேனா வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் நிதி வழங்கும் அலகுகள், அதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டாக இருக்காங்க. பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் நாட்டின் அதிக அளவிலான அலகுகளுக்கு உத்தரப்பிரதேசம் நிதி வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச அரசானது உச்ச வரம்பு தொகையாக மொத்தம் 123 கோடிக்கு மேல் வந்து நிதி வழங்கியுள்ளது. இது பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் சுமார் 3588 அலகுகளுக்கு பல்வேறு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு அம்மா யாருன்னா ஹென்ரிட்டா லாக்ஸ். இவங்க வந்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர். மறைந்த ஹென்ரிட்டா லாக்ஸ் என்பவருக்கு தலைமை இயக்குனர் விருது வழங்கி வந்து கௌரவித்துள்ளாங்க. 1950 ஆம் ஆண்டுகளில் ஒரு அமெரிக்க பெண்மணியான ஹென்ரிட்டாவுக்கு தெரியாமல் அவருடைய புற்றுநோய் செல்கள் எடுக்கப்பட்டது. அந்த செல்கள் கொடூரமான வைரஸ் ஆராய்ச்சி உள்ளிட்ட மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அடித்தளத்தினை வழங்கின. இவருடைய பேரிலிருந்து பெறப்பட்ட ஹெலோ என்ற ஒரு செல் வரிசையானது மனித பாப்பிலோமா வைரஸ் நோய்களுக்கான தடுப்பூசியை உருவாக்க உதவியது. வில்லியம் ஷட்னர், இவங்க 90 வயசாகுது. இந்த 90 வயசுலேயுமே இவங்க வந்து விண்வெளிக்கு சென்ற மிக வயதான நபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து அந்த பெருமையை வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க. த ஸ்டார் ரக் என்ற திரைப்படத்தில் கதாநாயகன் ஜேம்ஸ் டிஹிரிக் என்ற பிரபலமாக அறியப்பட்டவர் தான் இவர். இவர் வந்து ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்தினால் கட்டமைக்கப்பட்ட ராக்கெட்டில் நியூ செஃபர்டு அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் பாலைவனத்திலிருந்து ஏவப்பட்ட ஒரு சமீபத்திய பயணத்தில் வந்து பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போ சாதனைகளுக்கு வயது வந்து ஒரு தடை கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் இல்லையாம்மா. நெக்ஸ்ட்டு, உலகின் உயரமான பெண்மணி, இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. துருக்கியைச் சேர்ந்த இவங்க வந்து ரோமேசா ஹெல்கி, உலகின் உயரமான பெண்மணி இவங்க. 24 வயதான இவர் உயரம் வந்து 7 அடி 0.7 அங்குலமாகும். இவரது இந்த நிலைக்கு என்ன நோய்க்காரம்னா வீவர் சின்ட்ரோம் அப்படிங்கிற குறைபாடே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாகவே நிறைய விஷயம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் வந்து இப்போ நாட்டுக்கோழி வந்து இனப்பெருக்க வளாகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி, இது என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு வந்து 20,000 வந்து அந்த கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து வளங்குன்றா நீர் உயிரி மையம் அப்படிங்கிற திருச்சியில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது மீன்களுக்கான ஒரு பாதுகாப்பு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நன்னீர் மீன்கள் வளர்ப்பு அலங்கார சினை மீன் உற்பத்தி, இது எல்லாமே வந்து திருச்சியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப தொழில்சார் கல்வி நிலைய கட்டிடம் வந்து எங்கே இருக்குன்னா முட்டுக்காடில் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் முட்டுக்காடில் வந்து மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப தொழில்சார் கல்வி நிலையமும் ஒன்று ஏற்படுத்த போகிறதா நம்ம தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனியில் உள்ள கொலோன் அப்படின்னு பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை 2023 ஆண்டு வரை செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க 2021 ஸ்டாப் பண்ணதாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து அவங்களோட முடிவை மாற்றிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தமிழ்துறையை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற வரிசையில் 2023 வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த கொலோன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வரிசையில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பல் மருத்துவ திட்டம். இதுவும் மொபைல் தாங்க. இது வந்து என்ன செய்யுதுன்னா, வீடு வீடாக வந்து வாரத்துக்கு 2 வந்து வருவாங்க. அப்போ நம்ம பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் அங்குள்ள வேனுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இதை யார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இதை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சென்னை பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வாரத்துக்கு 2 மக்களுக்கு இடையே மக்களுடைய இருப்பிடங்களுக்கே சென்று சிகிச்சை வழங்கும் சொல்லி இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வரிசையில் இன்னொன்று என்னென்னா, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து 1வதுலேருந்து 8 வரைக்கும் படிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடையே கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக, அதாவது இப்போ 2 வந்து பெரிய கேப் விட்டாச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் கூட மறந்து போயிருக்கலாம், அதனால் அதெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம் போயிட்டு வாலண்டியர்ஸ் மற்றும் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கே போய் டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து இந்த ஒரு பிளானை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாலை பொழுதில் பள்ளி மாணவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று கல்வி கற்றுக் கொடுக்கும் திட்டம், இது 1st இருந்து 8th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது. நெக்ஸ்ட், பிரான்சிஸ் சார்லஸ் வில்வே நேஷனல் வாள்வீச்சு போட்டியில் சப்ரே பிரிவில் இந்தியாவின் பவானி தேவி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். ஆல்ரெடி வந்து இந்த பவானி தேவி வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷத்தில் வந்து இப்போ வந்து பிரான்சிஸில் நடைபெற்ற வந்து சப்ரே அப்படிங்கிற வந்து ஒரு பிரிவில் வந்து இவங்க வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவின் முதல் கருப்பின வெளியுறவு அமைச்சரான காலின் பவல், இவர் சமீபத்தில் உடல்நலக் குறைவினால் காலம் மரணமடைந்தார். இவர் 2001 2005 வரைக்கும் இந்த அமைச்சரவையில் வந்து இருந்திருக்காரு. அடுத்து இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக 18 மேற்பட்டவர்களுக்கு 100% முதல் தவணை கரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இது கவனிச்சுக்கோங்க, இது வந்து 2வது மாநிலமாக, இது வந்து முதல் மாநிலம் வந்து ஆல்ரெடி ஹிமாச்சல் பிரதேசம் வந்து 100% வந்து கரோனா இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த வருஷத்தில் இப்போ 2வது மாநிலமாக வந்து உத்தரகாண்ட் மாநிலம் வந்து 100% வந்து முதல் தவணை கரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அப்போ முதல் வந்து ஹிமாச்சல் பிரதேசம், 2வது வந்து உத்தரகாண்ட். உத்தரகாண்டுடைய சிஎம் யார்னா புஷ்கர் சிங் தாமி. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் P8I அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் விமானத்தை நம்ம வந்து போயிங் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனத்தின் கொள்முதல் செய்ய உள்ளோம். ஆல்ரெடி நம்ம வந்து 4 வந்து நீர்மூழ்கி கப்பல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு பேர் வந்து P8I அப்படிங்கிறது. அது அவங்க வந்து 2 கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து 3வது நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இனி 1 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அடுத்து 2022 சீனாவில் பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. அப்போ வந்து குளிர்கால ஒலிம்பிக் எந்த வருஷம் ஆரம்பிக்க போகுதுன்னா 2022 எங்கே ஆரம்பிக்க போகுதுன்னா சீனாவில் வந்து ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட்டு இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்குள்ள பூதான் தோட்டத்தில் நினைவு தகடு ஒன்றினை திறந்து வைத்துள்ளார். இது நமக்கு தெரியும், இது வந்து பூமிதான இயக்கம்னு சொல்கிறோம், அதுதான் பூதான் இயக்கம். இது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1940 வினோபாவை தான் முத ஆரம்பித்தாங்க. இவங்களுக்காக வந்து ஜெய்சங்கர் அங்கே இஸ்ரேல் போயிருக்கப்போ வந்து இந்த பூமிதான இயக்கம் இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்குள்ள பூதான் தோட்டத்தில் நினைவு தகடு ஒன்றினை திறந்து வைத்துள்ளார். இது நம்ம தெரியுமில்ல, 1940 வினோபாவே தான் முதன் முதல்ல பூமிதான இயக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க.
சாரி 1951 தான் வினோபாவே பூமிதான இயக்கம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் வந்து பூதான் இயக்கம் அப்படின்னு கூட இது வந்து சொல்கிறாங்க. இது என்னன்னா, பணக்காரங்கிட்ட வந்து அதிகப்படியாக நிலங்களை பெற்று ஏழைகளுக்கு வந்து பிரித்து கொடுக்குறதான். ஒருத்தருக்கிட்டே வந்து அதிகளவு நிலம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் அளவு அமௌண்ட்டுக்கு மேலே அளவுக்கு மேலே வச்சுருக்கவங்கள்ட்ட எல்லாம் பிரித்து வாங்கி அதை வந்து ஏழைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்து அவங்கள வந்து விவசாயம் பண்ணி வச்சு அவங்கள பொருளாதாரத்துறையில் வந்து முன்னேற்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது. அப்போ வந்து இது இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஒற்றுமையின் சின்னமாக விளங்குவது இந்த பூதான் தோட்டமாகும். அந்த தோட்டத்துக்கு சமீபத்தில் வந்து அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு நினைவு தகடு ஒன்றினை வந்து அங்கே வந்து திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து, முல்லை பெரியார் அணை பாதுகாப்பில் சந்தேகம் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு நிலவர அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. முல்லை பெரியார் அணையின் பாதுகாப்புக்காக உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட மேற்பார்வை குழுவுக்கு எதிராகவும் அதன் துணைக்குழுவை கலைக்க கோரியும் தாக்கலான மனு மீதான வழக்கில் மத்திய அரசு நிலவர அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இதில் அணையின் உறுதித்தன்மையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. அப்புறம் தமிழகத்தின் தியாக தீபங்கள், இதை யார் பார்க்க போகிறோன்னா NMR சுப்பாராமன் அவங்கள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மதுரையில் செல்வமும் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் வந்து 1905 August 14 பிறந்தவர் தான் இந்த NMR சுப்பாராமன். இவர் மதுரை பொதுக்கூட்டத்தில் காந்தியடிகளை வந்து 1921 தான் ஃபஸ்ட் டைமாக வந்து மீட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1923 காங்கிரஸில் வந்து இவரும் ஒரு மெம்பராக வந்து மாறுறாரு. 1928 வந்து ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புத்துறைன்னு சொல்கிறோம்ல, அவருடைய தலைமையில் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம் மதுரையில் தீவிரமாக நடந்தது. 1930 நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு வலுவான ஒரு பங்களிப்பை வந்து இவர் கொடுத்திருக்காரு. 1930 ஜூலையில் மதுரையில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் ஸ்பாட்லே வந்து இறந்து போயிட்டாங்க. கண்ணன ஊர்வலத்தை எழுச்சியுடன் நடத்தியதோடு கள்ளுக்கடை மறியலுக்கும் தலைமையேற்றவர் தான் இந்த சுப்பாராமன். கைது செய்யப்பட்ட சுப்பாராமன் 2.5 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டுள்ளார். கடலூர் சிறையில் சுப்பாராமன் அங்கே ஏற்கனவே இருந்த அவினாசிலிங்கம் செட்டியாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன புக்குனா, காந்தியடிகளின் தென் ஆப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படிங்கிற, ஜெயிலில் இருக்கிறப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. சுப்பராமன் மனைவி பர்வதவர்த்தினி கள்ளுக்கடை மறியில் ஈடுபட்டு 6 மாத காலம் வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டுள்ளார். சுப்பராமன் தன்னோட பெண் குழந்தைகளுக்கு சீதா என்று வந்து காந்தியடிகள் வந்து பெயர் வச்சுருக்காங்க. 1939 ஆலய பிரவேசத்தில் வைத்தியநாத ஐயருடன் களமிறங்கினார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அரசு நடத்திய அத்துமீறலுக்கு எதிராக நகராட்சியில் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியவர் இவர்தான். 1962 மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. 1983 ஜனவரி 25 தேதி வந்து இவர் வந்து உயிர் நீத்துள்ளார். வணக்கம்.